அனைவருக்கும் அன்பு வணக்கம். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தால் எங்கள் இறைவா. நண்பர்களே, இதை பாடிய வரிகளுக்கு சொந்தக்காரர் முண்டாசு கவிஞன் பாரதி. அவனுடைய வரிகளை படிக்கின்ற போதே நம்முடைய இதயத்தில் நம்மையும் அறியாமல் தன்னம்பிக்கை விதைகள் விதைக்கப்படுகின்றது. பசுமரத்து ஆணி போல நம்முடைய துன்பத்தை நீக்கி இன்பம் என்கின்ற ஆணியை நிரந்தரமாக அடிக்கக்கூடிய வரிகள் பாரதியின் பைந்தமிழ் வரிகள். இதுபோன்ற நூல்களை நாம் படித்தால் நாளெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் ஆனந்தம்தான். ஏதோ வாழ்க்கையில் ஒரு நாள் மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் ஆனந்தம் பெறுவதற்கு நாம் படிக்க வேண்டிய நூல் பாரதியினுடைய நூல். வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு வறுமைதான், ஆனால் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, எத்தனை கோடி எங்கள் இன்பம் வைத்தாய் இறைவா. எப்படி பாடுகின்றான்? நூற்றாண்டுகளுக்கு முன்பு இன்றைக்குள்ள லைவ் டெலிகாஸ்ட்டை பற்றி பாடியிருக்கார். காசியில் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். டெக்னாலஜியை பற்றி பாடுறாரு. இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, ஏற்ற தொழில்கள் செய்திடுவீரே. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். இந்த கல்வி நிலையங்கள் மீது மிகுந்த ஆனந்தம் பெற்றிருக்கின்றார் பாரதி. அதனால்தான் எழுதுகின்றார், அன்னசத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 16000 வேண்டாம், அங்கொரு ஏழை சிறுவனுக்கு எழுத்தறிவித்தல் புண்ணியம். கோவில் கட்டுறதை விட, குளம் வெட்டுறதை விட, சத்திரம் நடத்துறதை விட ஒரு குழந்தைக்கு கல்வி கொடுறா அது தலைமுறையே மாற்றுங்கிறார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, திருப்பதி உண்டிகளில் போய் கோடிகளை கொட்டுவதை விட நம் தெருவில் உள்ள திருப்பதி என்கின்ற ஏழை பிள்ளையின் கல்விக்கு உதவினால் அது ஆனந்தத்தின் ஆரம்பம். வாழ்க்கை முழுவதும் கடவுளிடத்தில் வேண்டுகின்ற போது கூட இந்த மண் மக்களின் நலம் குறித்து பேசுகிறவன். பெண்மை அவனைப் போல யாரும் பேச முடியாது. பட்டங்கள் பெறுவதும் சட்டங்கள் இயற்றுவதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம். ஆனெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் பெண்மையும் கற்பிழந்திடாதே. எதற்காக சொல்கின்றான் என்றால், பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா. பெண்ணை மதிக்க வேண்டும், பெண்மை பாராட்ட வேண்டும், பெண்மையை போற்றுகின்ற தேசம்தான் ஆனந்தத்தின் விடியலாக இருக்கும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை ஊருக்கு நல்லது சொல்வேன் என்கின்ற தன்னுடைய உரையினடையில் பதிவு செய்கின்றார். இதையெல்லாம் விட பாரதி எங்கே உயர்ந்து நிற்கிறான் என்றால், பராசக்தியின் மைந்தனவன், கணநாதனை நாளெல்லாம் துதிக்கக்கூடியவன். மாகாளி பராசக்தியின் மீது அவனைப் போல ஒரு பாடல் பாடுவதற்கு இன்னொருவன் இந்த மண்ணில் பிறக்க முடியாது. ஆனாலும் கூட சக்தியிடத்தில் எப்படி வேண்டுகின்றான், சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. இந்த மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று கடவுளிடத்தில் கூட கேட்டான் என்றால் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? கடவுளிடத்தில் வணங்குகின்ற போது சராசரியாக நாம் அது வேண்டும் இது வேண்டும், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளை என்கின்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருக்கின்றோம். ஆனால் பாரதி எப்படி சொல்கின்றான், இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. இன்னும் அற்புதமாக கவிராஜன் கதையிலே பாரதியை பற்றி வைரமுத்து சொல்லியிருப்பார், உன் உடம்பில் மொய்த்த ஈயின் அளவு கூட இறுதி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லையே, உன் உடம்பில் மொய்த்த ஈயின் அளவு கூட இறுதி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லையே என்று. தன்னுடைய வாழ்க்கையின் போது அவன் பொன்னை, பொருளை, மண்ணை, மணியை சம்பாதிக்கவில்லை. நான் மீண்டும் சொல்கின்றேன், இறுதி காலத்தில் கூட எண்ணிக்கை அளவில்தான் அவருடைய சடங்கு நடந்திருக்கிறது. ஆனால் காலங்கள் கடந்தும் நூற்றாண்டுகள் கடந்தும் பாரதியினுடைய புகழ் நாம் குடிக்கும் கங்கை நீரிலும் சுவாசிக்கும் காற்றிலும் விதைக்கும் பயிரிலும் நிலைத்து நிற்கிறது என்றால், அதற்கு காரணம் தேசாபிமானம், தேசம் பற்றிய சிந்தனை, மனிதாபிமானம். இதுதான் அவரை ஆனந்தத்தின் உச்சநிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. பாரதியின் பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம் வாழ்க்கையில் நடைபிடிக்கப்பட வேண்டியது எது என்று பட்டியல் போற்றால், தேசத்தை நேசிப்போம், தேசாபிமானத்தோடு இருப்போம், அது வீட்டிற்கும் ஆனந்தம், நாட்டிற்கும் ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.